ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான். இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கிற இந்த அன்பாக்சிங் வீடியோ இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மாஷபிள் ஹார்ட் அப்படின்ட்டு. ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி வந்து நான் ரிவ்யூ காட்ட போகிறேன். ஸோ இது இப்படி தான் வந்திருக்கு. நான் அமேசானில் வாங்கினேன், 330 ருபீஸ்க்கு வாங்கினேன். ஸோ இது வந்து பின்னாடியெல்லாம் அந்த ஸ்டாண்ட் மாதிரியெல்லாம் எதுவும் இல்லை, இந்த மாதிரி ஜியோமெட்ரிக்லாம் இப்படி தான் இருக்குது. ஸோ குவாலிட்டி வைஸ் நல்லா தான் இருக்குது, வாங்கலாம். ஸோ இப்போ இதில் நம்ம அந்த மோல்டு பண்ணுறதுக்கு வந்து நான் டார்க் சாக்லேட் யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஒயிட் சாக்லேட் வேணும்னா கூட எடுத்துக்கோங்க, அதில் வந்து எந்த கலர் வேணுமோ அந்த கலர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கலரில் மோல்டு வரும். ஸோ நான் வந்து நல்லா மெல்ட் பண்ணிவிட்டால் மைக்ரோவேவ் ஓவனில் வச்சு நல்லா லிக்விட் இந்த பக்குவத்துக்கு வந்து நல்லா மெல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணலாம்னா, கீழே ஸ்டாண்ட் மாதிரி இல்லைன்றதுனால நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி கேக் போர்டு கிடைக்கும், அப்படி இல்லைன்னு நீங்கள் பிளேட்டில் கூட வச்சுக்கலாம். ஸோ வச்சுக்கோங்க, நான் வந்து இந்த கேக் போர்டில் வந்து வச்சுருக்கேன். ஸோ வச்சுட்டு இந்த மெல்ட் பண்ணால் இந்த டார்க் சாக்லேட் வந்து இதில் ஊற்றிடலாம். ஸோ இதை ஊற்றிட்டு நல்லா வந்து அந்த ஃபுல்லாக படுற மாதிரி, அந்த ஷேப்புக்கு, ஹார்ட் ஷேப்புக்கு படுற மாதிரி வந்து நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ இது பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான், நல்லா அந்த ஷேப்பு எக்ஸாக்டாக வந்து வரல. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா, ஸ்பேக்சுலா வச்சு கூட நம்ம கையால் கூட நம்ம அந்த ஷேப்புக்கு வந்து கொண்டு வரலாம். ஸோ இந்த கார்னர்ஸ்லாம் வந்து ஜஸ்ட்டு கொஞ்சம் கூட அது படவே இல்லை. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து சிங்கிள் கோட்டிங்கில் வந்து நான் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு இதை வந்து ஃப்ரீசரில் வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு வைங்க, நல்லா கட்டியாக சூப்பராக வந்து செட் ஆகிடும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு பாருங்கள், வலுவலுன்னு இருந்தது மோல்டு, இப்போ பாருங்கள் ஸ்டிஃபாக நிற்குது. ஸோ இப்படி தான் இருக்கும். ஸோ இதுக்கு மேலே வந்து செகண்ட் கோட்டும் நம்ம போடலாம். ஏன்னா ரிமூவ் பண்ணும்போது இன்கேஸ் வந்து பிரேக் ஆகலாம், சிங்கிள் கோட்டில் இருந்துச்சுன்னா சாக்லேட்டு. ஸோ அதுக்காக நான் செகண்ட் கோட் வந்து நிறைய ஊற்றாமல் ஜஸ்ட் அந்த எட்ஜஸ் எல்லாம் படுற மாதிரி வந்து நல்லா தடவி விடுறேன். ஏன்னா நம்மளுக்கு தேவை வந்து அந்த ஷேப்பும் எட்ஜஸ் நல்லா வரணும், அட் தி சேம் டைம் மிடிலில் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கணும் எடுக்கும்போது. ஸோ இப்போ திருப்பி வந்து ஃப்ரிட்ஜரில் வச்சு எடுத்தாச்சு. ஸோ அந்த மேலே இருக்கிற அந்த இதெல்லாம் சாக்லேட் எல்லாம் ஸ்க்ரேப் பண்ணி எடுத்துடுங்க, இல்லைன்னா கீழே அந்த ஷேப் வந்து பர்ஃபெக்டாக நிற்காது. ஸோ இப்போ நான் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா சைடும் வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டுக்கோங்க. டைரெக்டாக நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அது பிரேக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் ஒரு பக்கத்துலேருந்து மெல்ல மெல்லமாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த சிலிக்கான் மோல்டில் வந்து சாக்லேட் விட்டு ரிமூவ் பண்ணுவோம். ஸோ நல்லா ஈஸியாக தான் வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப பயந்துட்டெல்லாம் செய்ய தேவையில்லை, பண்ணிடலாம் நம்ம வீட்லேயே. ஸோ இந்த மோல்டு வந்து நான் அமேசானில் வாங்கினேன், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. எனக்கு வந்து எங்கள் லோக்கலில் வந்து கிடைக்கல. ஸோ அதனால் நான் வந்து டார்க் சாக்லேட்டில் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி தான் வந்திருக்கு, சூப்பராக ஷைனிங்காக கிளாஸியாக இருந்தது. நான் இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறேன்னா, இந்த கோல்டு பால்ஸ் எடுத்திருக்கேன் டெக்கரேஷனுக்காக. அதுக்கப்புறம் வந்து ஒயிட் சாக்லேட்டு, நம்ம இந்த ஹார்ட் மேலே வந்து ஒயிட் சாக்லேட் வந்து மெல்ட் பண்ணிக்கோங்க. மெல்ட் பண்ணிவிட்டு ஊற்றிக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி பாதிக்கும் அந்த சாக்லேட் வந்து போடுறது பிடிக்கலன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் அந்த கார்னர்ஸில் மட்டும் போட்டுக்கலாம். போட்டுவிட்டு இந்த கோல்டு பால்ஸ் வந்து மேலே டெக்கரேஷனுக்காக வச்சுருக்கேன். ஸோ இந்த இயர் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக 2020லேயே வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கிற ஒரு கேக்கு, ஒரு சாக்லேட்டுன்னா ஸ்மாஷபிள் ஹார்ட், பிரேக்கபிள் ஹார்ட், எது வேணாலும் சொல்லலாம். ஸோ இதுதான் அது. நம்மளுக்கு வேணும்னா இந்த சாக்லேட்டுக்குள்ளே கிஃப்ட்டு கூட வச்சு கொடுக்கலாம். கிஃப்ட்டு தான் வைப்பாங்க, ஆனால் நான் இன்றைக்கி எது எந்த கிஃப்ட்டும் வைக்கலை. ஸோ இதை நான் நியூ இயர்க்கு கட் பண்ணலாம் அப்படின்ட்டு எது கிஃப்டெல்லாம் வைக்கலை. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா, ஒரு ஸ்பாஞ்ச் கேக் எடுத்தேன், வெனிலா ஸ்பாஞ்சு, அதில் வந்து சுகர் சிரப் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து விப்பிங் க்ரீம் வச்சுருக்கேன், வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ இப்போ இதுக்கு மேலே வந்து இதை வந்து இந்த சாக்லேட் வந்து வச்சுருப்பேன். ஸோ இந்த ஹார்ட் ஷேப்புக்கு தகுந்த மாதிரி ஒரு 6 இன்ச் பேன் அந்த மாதிரி எடுத்திங்கன்னா அந்த ரவுண்ட் அப்படியே உக்காரும், இல்லைன்னா கட் பண்ண வேண்டியதாக இருக்கும் அந்த ஷேப்புக்கு ஏற்ற போல். ஸோ எனக்கு வந்து பக்காவாக வந்து உக்காந்துச்சு. ஸோ அதனால் க்ளீன் பண்ணிவிட்டு இதை வந்து நான் கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிடறேன். 12 மணிக்கு வெட்டலாம் தான். ஸோ ஸ்டார்ட் ஆகிடுச்சு, 12 மணி ஆச்சு. நான் வந்து என் பொண்ணு தான் வந்து பிரேக் பண்ணேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் வந்து எல்லாருக்குமே வந்து ஹாப்பி நியூ இயர். ஸோ இப்படி தான் இருக்குது கேக்கு, சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா, நல்லாவே பிரேக் ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோ அதான் ஸ்மாஷபிள் ஹார்ட், பிரேக்கபிள் ஹார்ட். இதுக்குள்ளே வந்து நீங்கள் லவர்ஸாக இருந்துச்சுன்னா கேர்ள் ஃப்ரெண்டுக்கு பாய் ஃப்ரெண்டு கிஃப்ட்டு கொடுக்கலாம், ரிங் செயின் எது வேணாலும். ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருந்துச்சுன்னா ஒய்ஃப்க்கு கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒய்ஃப் ஹஸ்பண்டுக்கு தரலாம், யாருக்கு வேணாலும் பண்ணலாம். ஸோ டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்ஸ் அகெயின் எல்லாருக்கும் விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். ஸோ இந்த இயர் வந்து எல்லாருக்குமே எல்லாமே சந்தோஷமாக இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ.